உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அத்தை, நான் மன்சூர் வேண்டுதல் பண்ணனும். அத்தை, என்னமா திடீர்னு சொல்ற? அதுக்கு சாங்கியெல்லாம் பண்ணணுமே. பரவாயில்ல அத்தை, நான் பண்றேன். விஜய் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். சரிம்மா, வா போலாம். அத்தை, நீங்க போய் அன்னதானம் வாங்குங்க, நான் போய் சங்கல்பம் பண்ணிட்டு வந்துடுறேன். புருஷனுக்காக வேண்டிக்கிட்டு மன்சூர் சாப்பிட போறேன். என் வேண்டுதல் நிறைவேறணும் சாமி. உங்க பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேறுமா? நீங்க போயிட்டு உங்க வேண்டுதலை செய்யுங்க. நன்றி சாமி. சன்னதிக்கு வந்தவங்கள நீ எப்பவுமே கைவிட மாட்டேன். என் புருஷனை காப்பாத்தி கொடுத்துரு. நான் மன்சூர் சாப்பிடுறேன், என் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுமா. அம்மனை மனசுல நினைச்சு வேண்டிக்கிட்டு சாப்பிடுமா. நீ கவலைப்படாத, என் உயிரை கொடுத்தாவது விஜய நல்லபடியா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். விஜய்க்கு நடந்ததையும் நினைச்சிட்டு இருக்கீங்களா?
எனக்கும் அதை நினைச்சாலே உசிர் போற மாதிரி தான் இருக்கு. அப்பா வரட்டும்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். விஜய் என்னோட வயித்துல பிறந்ததுனால்தான் இவ்வளவு கஷ்டமும் அவமானமும் படுறான் இசை. நீங்க ஏன் அத அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் அனுபவிக்கணும்னு தான் இருந்திருக்கு போல இருக்கு. வேற என்ன சொல்றது? பாட்டி, நீங்க அப்பாவும் நினைச்சு அழாதீங்க. அப்புறம் அம்மாவும் அழுதுருவாங்க. அம்மா அழுதா அம்மா கிட்ட இருக்க தங்கச்சி பாப்பாக்கு நல்லது இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. பாட்டி அழமாட்டேன் தங்கம், இனிமே அழமாட்டேன். இசை, நீயும் இனிமே எதுக்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாமே மாறிடும். அப்பா வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும். இப்பதான் நீங்க நல்லா பாத்தி. அக்கா அம்மா எல்லாருமே சாப்பிட்டோம். நீங்களும் சாப்பிடுங்க பாட்டி. பாட்டிக்கு பசிக்கல தங்கம், பசிச்சதுக்கு அப்புறம் நானே போய் சாப்பிட்டுக்கிறேன். அத்தை, உங்க புள்ளைய நினைச்சு நீங்க தனியா அழுதாலும் அதுக்கும் தெம்பு வேணும்ல. அதுக்காகவாது நீங்க சாப்பிடணும். வாங்க சாப்பிடுங்க. அம்மா, பாட்டிக்கு இல்லாம சிவகாம் இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டு போறாங்க. நான் போய் பாத்துட்டு வரேன். மா, டைம் ஆகுது, மாத்திரை போடணும், வந்து சாப்பிட்டு படுமா. அப்பா நீங்கள வாங்க. அவன் ஒருத்த வீட்டில் இல்லாததுனால வீடு வீடாவே இல்ல. மனசுல இருந்த நிம்மதியே போச்சு. எப்படி என்ன சாப்பிட சொல்ற? இப்போ நீ சாப்பிடாம படுத்துட்டா உடனே அண்ணன் வீட்டுக்கு வந்துருமா? எல்லாம் சட்டுப்படி பார்த்துதாம நடக்கும். இங்க உட்காந்து ஃபீல் பண்றதை முதல்ல நிறுத்து. ஏண்டி பேச மாட்ட? என் பிள்ளைய கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி வளர்த்தது எனக்கு இல்ல தெரியும், உனக்கு எங்க தெரியும்? இன்னைக்கு யாரோ பண்ண தப்புக்காக ஏ புள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நான் தான் பெத்தேன், நான் தான் பெத்தேன்னு ஒருத்தி பேசிட்டு திரியறாளே, அவளை விட எனக்கு தாண்டி வேதனை ஜாஸ்தி. இதுக்கு மேல என்னால உன்கிட்ட பேச முடியாதுமா. உன் பாசம் என்னங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பசிச்சா போய் சாப்பிடு, இல்ல அப்படியே படு. நல்ல வேலை எல்லாருக்கு சாப்பிட சொல்ல வேண்டியதுதான். நீ என் பாசத்தை எட போடுறியா? என் பிள்ளைக்கு என் பாசத்தை பத்தி தெரியும்டி. அவ நம்புனா போதும், போடே. உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. கவலைப்படாதம்மா. பாட்டி, நீங்க சாப்பிடுறதுக்கு எல்லாமே இருக்கு, வந்து சாப்பிடுங்க. சரி தங்கம், நான் போறேன். சீக்கிரம் போங்க பாட்டி. சிவகாமியும் முத்திய தாத்தாவும் கீழே தான் இருக்காங்க, அவங்க சாப்பிட்டுருவாங்க. வாங்க சீக்கிரம். பரவாயில்ல செல்லம், அவங்களும் பசியோட தானே இருப்பாங்க, சாப்பிட்டா சாப்பிட்டோம். அம்மாவுக்கு அண்ணனை நினைச்சு சாப்பிட பிடிக்கலையாம், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுதான் சொல்றாங்க. அவங்க விஜய்க்காக ஃபீல் பண்றாங்களாம். உண்மையை சொல்றாங்களோ இல்ல சாப்பிட்டு சாப்பிடாத மாதிரி நடிக்கிறாங்களோ தெரியல. நானும் சொல்லி பார்த்தேன், பாசத்துல உருகிற மாதிரி அப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு பேசுறாங்க. பேசாம வந்துட்டேன். ஆமா, சுகமேல சாப்பிடாம இருக்க முடியாது. அவங்க எப்படி சாப்பாடு வேண்டாம்னு சொன்னாங்க பாத்தியா? இவனுக்கு கூட அவங்களை பத்தி நல்லா தெரியும். விஜய் வீட்டுல இல்லாதப்பையும் ஏன் இந்த அளவுக்கு நடிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க பட்டினியா இருந்தாலும் படுவாரம்மா. பாட்டி நீங்க வாங்க. பாட்டி அத்தை வாங்க. தெரசா வேற தனியா இருக்கால, போய் சாப்பிட்டு அவளோட படுத்து தூங்குங்க. வாங்க. சரிம்மா, நான் சாப்பிடுறேன், நீங்க எல்லாருமே படுங்க. சுந்தர்குட்டி, நீ அம்மா கூட இரு. ஆஹா, மாத்த மாட்டேன். உங்களை சாப்பிட வச்சுதான் நான் போய் படுப்பேன். அம்மா, நான் போய் பாட்டி சாப்பிட வச்சுட்டு வரேன், சரியா? பாட்டி வாங்க. பாட்டி வர வர தங்க. அனி பிரவீன். ஹலோ பிரவீன், அப்பாவுக்கு எப்படி இருக்கு? பாட்டி
சாப்பிட எதுவுமே இல்லையே. இருந்தது பார்த்து நான் பார்த்தேன். என்ன யோசிக்கிறீங்க பாட்டி? இருந்த சாப்பாடு எங்க போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பாத்திரத்துல இருந்து எங்கப்பா போவோம்? நீ சரியா பாத்திருக்க மாட்ட. நான் நல்லா பார்த்த பாட்டி. சாப்பாடு இருந்துச்சு, குழம்பு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இருந்த சாப்பாடு எங்க போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க போற தங்கம்? இருங்க பாட்டி, வரேன். ஒன்னும் புரியலையே. கண்டுபிடிக்கிறேன். தங்கம், எங்க போறீங்க? இருங்க பாட்டி, வரேன். அப்பாக்காக ஃபீல் பண்ற மாதிரி சாப்பாடு வேணான்னு நடிச்சுட்டு இங்க திருட்டுத்தனமா வந்து சாப்பிடுறீங்களா? இல்ல பாட்டிக்கு, இல்ல இல்ல தாத்தாவுக்கு தூக்கம் எடுத்து பசி தோட்டத்துல காத்தோட்டமா நிலா சோறு சாப்பிடலான்னு வந்தோமா, அங்க ஒரே கொசு கடிச்சுச்சா, அதான் இங்க உட்காந்து சாப்பிடுறோம். பேராண்டி எல்லாம் நம்ம வீடுதானே எங்க வச்சு சாப்பிட்டா உனக்கு என்ன தாத்தா அம்மா கிட்டயும் தாயம்மா பாட்டி கிட்டயும் வீரமா பேசுறேன் இப்படி சிவகாமி பேச்சு கேட்டுட்டு காருக்கு பின்னாடி உட்காந்து சாப்பிட்டு திருக்க இவன் பெரிய ஆளுன்னு சொல்லே சொல்லாத சரியா போற என்ன சாப்பிடாம இங்க நிக்கிறீங்க? இல்லம்மா, சுந்தர் எதுக்கோ வெளியில போனா. சீக்கிரம் சீக்கிரம் அள்ளி சாப்பிடு. இதுதான் நீங்க உங்க புள்ள மேல வச்சிருக்கிற பாசமா?
ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க? உதட்டில் ஒண்ணும் மனசுல ஒண்ணு வச்சு பேசுறீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அம்மாடி, உன் அம்மாவுக்கு சுகரு பிரஷர் எல்லாம் இருக்கு, அவளால சாப்பிடாம இருக்க முடியுமா? முடியாதுன்னு சொன்னவளை நான் தான் அவளை கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சேன். அவ சாப்பிடுறத பார்த்தா நீங்க எல்லாம் தப்பா நினைப்பீங்கன்னு அவ ஃபீல் பண்ணுனா, அதனாலதான் இப்படி உங்களுக்கு தெரியாம காருக்கு பின்னாடி உட்காந்து சாப்பிடுறோம். நாங்க இன்னமும் பெரிய தப்பு பண்ண மாதிரி அதை நீங்க கண்டுபிடிச்ச மாதிரி இல்ல பேசுறீங்க. ஆமா, விஜய் மேல இருக்கிற பாசத்துல சாப்பாடு வேணாம்னு சொன்னேன் தான். அப்புறம் அவனுக்காவது நான் உயிரோட இருக்கணும்ல, அதான் சாப்பிட்டேன். இதுல என்ன அசிங்கம் இருக்கு? இதுல என்ன கேவலம் இருக்கு? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுற. வாழ்க்கையில நடிங்க, ஆனா நடிப்பை வாழ்க்கைய வச்சுக்காதீங்க. நீங்க இப்ப விதவிதமா சமைச்சு சாப்பிட்டாலும் உங்களை யாரும் எதுவும் தப்பு சொல்ல மாட்டாங்க. பாசங்கிறது மனசுல இருக்கணும், ரத்தத்துல நெறிஞ்சு இருக்கணும், தண்ணியில கலந்து இருக்கணும். அதுதான் உண்மையான பாசம். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீ சிவகாமி கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்ட. சிவகாமி கூட சேராத, மறக்காத சிவகாமி. ரெண்டு பேரும் கெட்டவங்க தான், ஆனா உன்னை மட்டும் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இனிமேலாவது நடிக்காம உண்மையா பேசுங்க, சரியா? இங்க பார்த்தாங்க, சில பேருக்கு உடம்பெல்லாம் சூடு போட்டாலும் உரைக்கவே உரைக்காது. அதனால உங்க கிட்ட பேசுறது வேஸ்ட். உங்க வயித்துலதான் நான் பிறந்த நானு எனக்கே சந்தேகமா இருக்கு. சாகுற வரைக்கும் நான் உங்களை அப்பா அம்மா கூப்பிடணும், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. வாங்க. சோத்தத்தானது என்ன? அதுக்கு என்னமோ சாகுற வரைக்கும் அப்பா அம்மான்னு கூப்பிடுற மாதிரி நடந்துக்கோன்ற. ஏன் வயித்துலதான் பிறந்தாலான்னு சந்தேகமா? அந்த சந்தேகத்தை தான் நான் முன்னாடியே கேட்டுட்டேனே. பெருசா பேச வந்துட்டா. சரி, பேசறதெல்லாம் பேசிட்டு போயிட்டாலு. இல்ல, இனி எதுக்கடி நமக்கு ரோச? சாப்பிடுன்ற வேணான்ற. பெரும் சோத்த திக்காதரி, சாம்பாரையும் சேர்த்து உருட்டி சாப்பிடு. அதுக்காக வேண்டி இத்தனை சோத்தள்ளி வாய்க்குள்ள போடுற? விக்கிக்கு போகுது. தின்ன சொரு உடம்புல தங்காத அளவுக்கு இந்த தேவி பேசிட்டு போயிட்டாளே. அவ என்ன, ஏன் வயித்துலதான் பிறந்தாளா? இல்ல, நான் ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருக்கும் போது இல்ல வேற யார் பிள்ளையாவது தூக்கி கொண்டு வந்து என் பக்கத்துல போட்டுட்டு போயிட்டாங்களா? ஏண்டி இப்படி சொல்ற? பின்ன என்னங்க? எனக்கு பொண்ணா வந்து பிறந்திருந்தா என் புத்தி குணம் எதுவுமே இல்லையே. அடியே, நம்ம பொண்ணு சேர்ந்து இருக்கிற சேர்க்கை எப்படி? இசை தாயம்மா எல்லாருமே உண்மைக்கு பிறந்தவளுங்க. அப்படிப்பட்டவர்களோட சேர்ந்தா அவளுக்கு இந்த புத்தி தான் வரும். முதல்ல இவளை வீட்டை விட்டு துரத்தணுங்க. நீ ஓவரா தான் பண்ணிருக்க கூடாது. தேவி சாப்பிட கூப்பிடும் போது நீ சாப்பிட போயிருக்கலாம்ல. உன்னால முடியாதுன்னு தெரிஞ்சும் சோறு இறங்கல தண்ணி இறங்கலன்னு நீ ஓவரா தான் பில்டப் பண்ணிட்ட. அதுவும் சரிதாங்க, கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். விஜய்க்கு முன்னாடி தானே நம்ம நல்லவங்களா நடிக்கணும். இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம எதுக்கு நல்லவங்களா நடிக்கணும்? இனிமே இப்படிதான் சொல்லிடுறேங்க. அவளுகிட்டையெல்லாம் நீ எதுவும் பேசாதரி. நாம இங்க இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறமா எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிருவோம். ஐயோ, என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? எல்லாம் நல்லதானே போயிட்டு இருக்கு. ஓ, இவங்களுக்காக பயந்து சொல்றீங்களா? அட, இவளுங்களை நான் சமாளிச்சுக்கிறேங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நீ யாரையும் சமாளிக்கவும் வேணா, அவங்க பண்றத சகிச்சுக்கவும் வேணா. நான் போட்டிருக்கிற ரூட்டே வேற. என்னங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். விஜய் இப்ப இருக்கிற மனநிலைமையில அவங்கிட்ட வாங்க வேண்டிய எல்லாத்தையும் சீக்கிரமாவே எழுதி வாங்கிருவேன். எப்படிங்க? ஒரு லாயரை நான் ஏற்பாடு பண்ணினதையே அதுக்கு தாண்டி
அந்த புது லாயரு வக்காலத்து பேப்பரு ஸ்டாம்ப் பேப்பரு அதுல விஜய் கையெழுத்து போடணும்னு சொன்னனே அதை நீ கவனிச்சியா? ஆமா. இதையெல்லாம் வாங்கும் போது ஒரு வித்து பேப்பர்ல அவன் கையெழுத்த வாங்கி மொத்த சொத்தையும் நம்ம பேர்ல மாத்திக்கிட்டு போயிட்டே இருப்போம். அப்படியா? ஐயோ, கேக்கும் போதே சந்தோஷமா இருக்கே. அப்படி மட்டும் பண்ணிட்டீங்க, இவளுகளை உண்டுலன்னு பண்ணிடுவேன். முதல்ல அதை செய்யுங்க. உள்ளமா பேசுறி, உனக்கு இருக்கிற சந்தோஷத்துல எங்கப்பா குதிருக்குள்ள இல்லன்னு நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேங்க, மன்னிச்சிருங்க. ஏங்க, இதெல்லாம் எப்பங்க நடக்கும்? பொருடி, எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டு தானே இருக்கேன். சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரணும், விஜய் நிரந்தரமா உள்ள போகணும். அது நடக்கத்தாண்டி போகுது.